ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம இதில் வந்து பீன்ஸ் எடுத்துருக்கோம், கேரட்டு, முட்டைக்கோஸு, அப்புறமேட்டு கொடமிளகா, வெங்காயம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது மீல் மேக்கர் போட்டு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, நார்மலாக நீங்கள் 65 மசாலா போடுறீங்களா அந்த மாதிரி போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி நல்லா உதிரியாக விரையாக வடித்து வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. அடுத்து முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம 3 முட்டை போட்டிருக்கோம், இது தேவையானது தான். உங்களுக்கு ரைஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. முட்டை ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பீன்ஸை போட்டுருங்க. அதாவது ஃப்ரைட் ரைஸ் செய்யக்குள்ளே நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணாதீங்க, நீங்கள் ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஈரம் கோத்துக்கும். இப்போ கோஸ் போட்டுக்கலாம். கோஸ் போடக்குள்ளே இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. குடமிளகா போட்டுக்கலாம். நீங்கள் நான்வெஜிடேரியனா நீங்கள் இதில் சிக்கன், இறா இது போல் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜிடேரியன்னா காளான், ஸ்வீட் கார்ன், காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ கேரட் கடைசியில் போடுங்க. எதனாலனா நீங்கள் துருவி போடுறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க, இந்த பச்சை ஸ்மெல் வந்துட்டு போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். மீன் மேக்கர் போட்டுக்கலாம். இதில் க்ரீன் சில்லி சாஸும் கெச்சப்பும் ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் போட்டாச்சு, இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் போட்டுக்கிறேன் நான், அது கடையில் விற்கும், நான் அதனால தான் பெப்பர் போடல. எந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் வேணால் வாங்கி போட்டுக்கோங்க. லெமன் 2-3 சொட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடையில் வாங்கி எதுவுமே செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டீங்க அந்த இதை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சிட்டோம். நான் இப்போ சுவைக்க போகிறேன், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.